Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, in this video, we will use a waste cloth to use a doormat. So, we will see how to get the ration card. We will see how to get the pink color. So, this is a light color, plain cloth. We will get a பெரிய size plate. இந்த பிளேட்டை வந்து மெஷரா வச்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம கட் பண்ண போறோம் சோ நீங்க எந்த சைஸ்ல வந்து பிளேட் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டோர்மேட் வந்து நல்ல பெரிய சைஸ்ல கிடைக்கும் இது விட குட்டியான பிளேட் வந்து எடுத்து நீங்க அத வச்சு கட் பண்ணீங்க அப்படினாக்கா கொஞ்சம் சின்ன சைஸ்ல மேட் வந்து கிடைக்கும் அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கனா நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வரையிக்கிட்டேன் அத வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போறேன் இதே மாதிரி நமக்கு வந்து 5 பீஸ் வந்து இந்த பிங்க் கலர் கிளாத்ல வந்து தேவைப்படும் So, அது போல கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இந்த பீஸை வச்சிட்டு அடுத்து அடுத்த பீஸுமே கட் பண்ணிக்கிறேன் 5 பீஸ் தேவைப்படும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா 5 பீஸ் வந்து இதல நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரே அளவுல அவ்ளோதான் அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டார்க்கான கலர் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு வேஸ்ட் சுடிதாரோட பேண்ட் தான் இது பட்டியாலா பேண்ட் அப்படிங்கறதனால கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு சோ அதுல வந்துட்டு ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா 5 5 10 பீஸ் வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம் இது இல்லாம உள்ளுக்கு குடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு திக்கான பெட்ஷீட் கிளாத் அந்த மாதிரி கிளாத்ல ஒரு 5 பீஸ் தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ அத நான் இதல காமிக்கல ஆனா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது நான் மென்ஷன் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு நம்ம டார்க் கலர்ல レッド கலர்ல கட் பண்ண அந்த கிளாத் வெச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேலையா ஏதாவது வேஸ்ட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படினு அத வந்துட்டு இது வந்து ஒரு வேஸ்டான கிளாத் இது இதுல வந்து ரெண்டு கிளாத் இருக்கு சோ இது நமக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து மேலே வெச்சுக்கோங்க இது நீங்க எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் நைட்டி எதுல வேணாலுமே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இந்த கிளாத் வந்து மேலே வச்சி இந்த மாதிரி நீங்க எந்த ஓரங்கள்ல தைக்க போறீங்களோ அத போல மார்க் பண்ணிக்கோங்க நம்ம வச்சிருக்க லேயர்ஸ் வந்து நகராம இருக்கிறதுக்கு செக்யூரா இது போல பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு நீங்க வந்து தைச்சுக்கோங்க நம்ம ப்ளஸ் போட்டுருக்க அந்த இடத்துல மட்டும் தையல் போடவேணாம் அது வந்து நம்ம திருப்பறதுக்காக அந்த இடத்தை நம்ம கேப் அப்படியே விட்டுறலாம் இப்போ நீங்க தையல் போடும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படினாக்க எல்லா கிளாத் மேலயும் உங்க தையல் வந்து விழுதா அப்படிங்கறத கவனிச்சிட்டே தான் நீங்க தைக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்து தச்சாச்சு கொஞ்சம் கேப் விட்டாச்சு திருப்பறதுக்காக திருப்பறதுக்கு முன்னாடி எல்லா கிளாத்தியுமே இப்படி புடிச்சி நாட்ச் போட்டுக்கோங்க ஒரு 2 இன்ஜி கோர்க்க எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நாட்ச் போட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம திருப்பும்போது ரவுண்ட் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் அவ்ளோதான் திருப்பி ஆச்சு பாருங்க இந்த இடத்துல கேப் விட்டோம் இல்லையா அந்த கிளாத் அப்படியே உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்க்கு ஃபுல்லா ஒரு தையல் போட்டுக்கலாம் நான் எப்படி போடுறனோ அத பாருங்க அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க அவ்ளோதான் फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா தையல் போட்டு முடிச்சாச்சு இந்த பீஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணனுமோ அது போலவே இன்னும் நம்ம 4 பீஸ் பெண்டிங்ல இருக்கலையா சோ அதெல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ரவுண்டா அழகா தச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா 5 பீஸுமே ரெடி பண்ணியாச்சு அவ்ளோதான் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினாக்க இத வந்து ஒரு மேட்டா நம்ம ரெடி பண்ணப் போறோம் சோ இந்த மாதிரி அப்படியே சர்க்கிள வந்துட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இது போல உங்களுக்கு ரெண்டு சைடு மடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் சோ இத வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க ஒரு சைடு மட்டும் பின் பண்ணிக்கோங்க अगेन வந்துட்டு இன்னொரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மடிங்க மடிச்சிங்கனா மிடில்ல மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இது போலவே மடிச்சிங்கனா அழகா ரெண்டு சைடுமே ரெண்டு பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் அத வந்துட்டு இந்த சைடுல மடிச்சோம் இல்லையா அது கூட வச்சிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு நம்ம வந்து தையல் போட போற இடம் இது சோ கரெக்ட்டா அலைன்ஸ் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு ஒரே சைஸ்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டான லுக்ல கிடைக்கும் சோ அதனால
தைக்கும் போதே ரவுண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரீஸிங்காக தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சாக்பீஸ் வச்சு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது மேலே தான் நம்ம தையல் போட போகிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து ஒரு தையல் போட்டாச்சு, பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே அடுத்து அடுத்து அந்த சர்க்கிள் ஷேப் எல்லாத்தையுமே இது கூட ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டோர்மேட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டு ரவுண்ட் ஷேப்பையுமே இந்த மாதிரி வச்சு தையல் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும் டோர்மேட். ஸோ இப்போ இந்த தையலுமே போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டோர்மேட் பாருங்கள், ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள், அதுவுமே டபுள் கலரில். ஸோ இப்போ நம்ம வந்து 90% ரெடி பண்ணி ஆச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மிடிலில் வந்துட்டு நமக்கு வந்து ப்ளீசிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர், அதாவது நம்ம கீழே கொடுத்துருக்கோம்ல அந்த கலர்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் மூடியை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம வேஸ்ட்டு கிளாத்தை வந்து ஸ்டப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஊசியில் நூல் கோத்துக்கலாம். நூல் கோத்துட்டு இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு ஓட்டு தையல் போட்டுக்கோங்க. எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் அந்த தையல் வந்து போட்டு கொண்டு வந்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து அந்த வேஸ்ட்டு கிளாத்தை வச்சுட்டு இந்த மாதிரி சுருக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் சுருக்கிக்கோங்க, போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து நம்ம இந்த மிடிலில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பர்ஃபெக்டாக நம்மளோட ஃப்ளவர் டோர்மேட் ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு நான் இந்த ஊசி நூலாலேயே வச்சு தைக்க போகிறேன். நம்ம தைக்கிறது வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே வந்து உள் சைடாகவே இந்த மாதிரி தைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். அப்படியே உள் சைடாகவே தைச்சி வச்சு பாருங்கள், ரொம்பவே அழகாக நம்மளோட டோர்மேட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்டல்ஸ் எல்லாமே தூக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டோர்மேட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்கான ரொம்ப அழகான ஒரு டோர்மேட். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கிளாத்தை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. படிக்கையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.
தினம் தினம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் அண்ட் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் நிறையவே நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.